இப்போ நம்ம வந்து யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்களோட பெவிலியனுக்குள்ள நம்ம போகிறோம். எக்ஸ்போ துபாய் 2020 ரொம்ப முக்கியமான ஒரு பெவிலியன் வந்து இந்த யூஎஸ் பெவிலியன், ரொம்ப பாப்புலர் ஆனதும் கூட. வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பெவிலியனுக்குள்ள நுழையிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும், அவ்வளோ பெரிய க்யூ இருக்கும். அங்கே போனது வீக் டேனால அவ்வளோ பெரிய க்யூ இல்லை. ஸோ இது வந்து ஒரு 3000 ஸ்கொயர் மீட்டர் அளவில் உருவாக்கப்பட்ட ஒரு பெவிலியன். இதில் ரொம்ப முக்கியமான தீம் ஸ்டேட்மெண்ட்டுன்னு இருக்குது, அது வந்து லைஃப், லிபர்ட்டி அண்ட் த பர்சூட் ஆஃப் த ஃபியூச்சர். ஸோ இதில் வந்து நிறைய எக்ஸிபிட்ஸ் இருக்குது. அந்த எக்ஸிபிட்ஸில் எல்லாமே இந்த அமெரிக்காவோட வாழ்க்கை எப்படி இருக்குது, எதிர்காலத்துக்காக அவங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, இன்னொன்று அவங்க சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நம்மளோட எக்ஸ்போவோட தீமில் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து மொபிலிட்டி அப்படிங்கிற விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூவிங் வாக்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஸோ நம்ம நடக்க தேவையில்லை, அதில் ஏறி நின்றுட்டாவே அதுவே நம்மளை கொண்டு போய் அந்த எக்ஸிபிட்டை சுற்றி காட்டுது. ஸோ இது வந்து முதல் மேஜர் எக்ஸிபிட். இது வந்து இதோட டைட்டில் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து ஒரு ரீக்ரியேஷன், அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, அந்த லேடி லிபர்ட்டி கையில் இருக்கிற அந்த ஒரு டார்ச், அது அந்த தீப்பந்தத்தோட ஒரு ரீக்ரியேஷன் இருக்குது. அதை சுற்றி இருக்கிற ஸ்க்ரீனில் வந்து அமெரிக்கன் ஃப்ரீடம் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறத ஒரு வந்து ஒரு காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து கடைசியில் வந்து இந்த சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டு, மார்ட்டின் லூத்தர் கிங் அந்த காலம் வரைக்கும் நடந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ், அப்புறமேட்டு அதன் மூலமாக இன்னோவேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்க சுதந்திரத்தில் முக்கியமான ஒரு பங்கு வச்சது வந்து இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தாமஸ் ஜெஃபர்சன், ஜான் ஆடம்ஸ், ஜார்ஜ் வாஷிங்டன், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். இது வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அவர் வச்சுருந்த ஒரு குரானோட காப்பி. ஸோ இந்த அமெரிக்கன் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து ரொம்ப டிஃபெண்ட் பண்ணாங்க. யார் வேணாலும் எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம், அதை சிக்னிஃபை பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. இது வந்து அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்போவில் தான் வந்து முதல் முதலான கால் இதானது. ஸோ இது வந்து அவரோட ஃபோனு. ஸோ இது வந்து ஒரு ரெண்டாவது எக்ஸிபிட். இதை வந்து அமெரிக்கன் இன்னோவேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பல்ப், அப்புறமேட்டு ஃபோன், இன்டர்நெட் எல்லாமே வந்து யூஎஸ்லேருந்து வந்த மிக முக்கியமான ஒரு இன்வென்ஷன்ஸ். இதெல்லாம் யூஎஸில் நடந்தது எப்படி, அது எந்த காலகட்டத்தில் வந்தது, இந்த அமெரிக்கன் செட்டிங் வந்து இந்த இன்னோவேஷனுங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஊக்குவிச்சது அப்படிங்கிறத வந்து சிக்னிஃபை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸிபிட் இது. ஸோ இதுவும் அந்த மூவிங் வாக்வேல தான் இருக்கும், நம்ம நிற்கிறப்போ அதுவே நம்மளை கூட்டிகிட்டு போய் இந்த எக்ஸிபிட்டில் உள்ள எல்லா விஷயத்தையும் காட்டும். ஸோ இந்த அமெரிக்கன் இன்னோவேஷன் இந்த எக்ஸிபிட்டில் வந்து நிறைய சின்ன சின்ன டிஸ்பிளேஸில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் யூஸ் பண்ண முதல் ஃபோன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண முதல் ஐஃபோன். ஸோ இதுதான் உலகத்துலேயே இன்ட்ரடியூஸ் பண்ண முதல் ஐஃபோன் வந்து இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது. அப்புறம்
அப்புறமேட்டு இந்த ஹால் வந்து த இன்னோவேஷன் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்னோவேஷன் ஜெனரேஷன் அப்படின்னா, அதாவது பாஸ்ட்ல வந்து நிறைய முக்கியமான இன்னோவேஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து அமெரிக்காவில் இருக்கிற புது வகையான ஜெனரேஷன் என்ன வகையான இன்னோவேஷன் உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு டிஸ்பிளே. ஸோ இது வந்து ஒரு நாலாவது எக்ஸிபிட். இது ஒரு டைட்டில் வந்து த ஸ்கை இஸ் நோ லாங் த லிமிட் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வாயேஜரோட ஒரு மாடல். ஸோ இது வந்து அமெரிக்காவோட ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் வந்து எப்படி நடந்தது, அதன் மூலமாக நடந்த இன்னோவேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றினா ஒரு டீட்டெயில்டான ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு டிஸ்பிளே. கிட்டத்தட்ட 8 minutes வரைக்கும் போகும் அது. ஸோ ஃபுல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண முடியல, பட் கீ மொமெண்ட்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து அமெரிக்கன் ஸ்பேஸ் மிஷன், அப்புறமேட்டு ஃபியூச்சர் எனர்ஜி ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற, அப்புறமேட்டு முக்கியமாக குவாண்டம் கம்ப்யூட்டிங், சஸ்டெயினபிள் எனர்ஜி அப்படிங்கிற டாபிக்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இது வந்து ஒரு நிலாவோட மாடல் ஒரு அந்த டிஸ்பிளேல. ஸோ இது வந்து நாசாவோட ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமை சிக்னிஃபை பண்ணுற ஒரு டிஸ்பிளே. ஸோ அதாவது 1972 அப்புறம் மனிதர்கள் நிலாவுக்கு போகவே இல்லை. ஸோ இந்த புது மிஷன், அதாவது ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் மூலமாக அமெரிக்கா வந்து என்ன பிளான் பண்ணுது அப்படின்னா, திருப்பி லூனார் எக்ஸ்ப்ளரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இந்த யூஎஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்து ரீவைட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக திருப்பி நிலாவுக்கு போகிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்பிளே. சப்சிக்வெண்ட்லி ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் மார்ஸ் எக்ஸ்ப்ளரேஷன் பற்றியும் இந்த டிஸ்பிளே பேசும். ஸோ இந்த ஹாலில் வந்து இது வந்து ஒரு மார்ஸில் எடுத்த முதல் இமேஜ், டெலிவிஷன் இமேஜ்னு சொல்லுவாங்க. மெரைனர் 4 அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்த டிஜிட்டல் இமேஜை வந்து கையால் பெயிண்ட் பண்ணி உருவாக்கின முதல் இமேஜ். ஸோ இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர். ஸோ யூஎஸ் அமைச்ச ஒரு ரோவர், அந்த ரோவரோட சைஸ் மாடல். ஸோ ஆக்சுவல் சைஸ் இதுதான்.
ஸோ அந்த மாடலில் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதே ஹாலில் பார்த்தீங்கன்னா இன்னும் மார்ஷியன் மீட்டர் ரைட் அப்புறமேட்டு லூனார் ராக் எல்லாமே டிஸ்பிளேல இருக்கு. இது வந்து 1972 வந்து நாசா அப்போலோ மிஷன்ஸ் வந்து முதல் முதலாக ஒரு ஜியாலஜி சாப்பிட்றாங்க ஹாரிசன் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நிலாவில் போயிட்டு எடுத்த அந்த பாறையில் ஒரு பாறை இங்கே டிஸ்பிளேல இருக்கு. இப்போ இங்கே வந்து ஒரு ஒரிஜினல் நிலாவில் இருக்கிற பாறை 3.8 பில்லியன் இயர்ஸ் ஓல்ட் பாறை இங்கே எக்ஸ்போவில் வந்து முதல் முறையாக நாசா வந்து மக்களுக்கு தொடுறதுக்காக அனுமதிக்கிறாங்க. ஸோ இப்போ நான் தொத்துட்ருக்கிறது வந்து ஒரு ஆக்சுவல் மூன் ராக், நிலாலேருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு சின்ன ஒரு பாறை. ஸோ எல்லாம் முடிஞ்சு நம்ம வெளியே வரப்போ ஒரு பெரிய சர்ப்ரைஸ், ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கன் 9 அப்படிங்கிற ஒரு ராக்கெட். ஸோ அந்த ராக்கெட்டோட ஒரு மாடல் வந்து அங்கே நிறுத்திருக்கிறாங்க. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொஜெக்ஷன் ஸ்க்ரீன் மாதிரி யூஸ் பண்ணி இதன் மூலமாக ஒரு ஸ்பெக்டாகுலரான ஒரு விஷுவல் ட்ரீட் ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் காலையில் போனதுனால அது பார்க்க முடியல, பட் ஸ்டில் ஒரு ஆக்சுவல் சைஸ் மாடல் ஆஃப் ஃபால்கன் 9. ஸோ இந்த மாதிரி வகை ராக்கெட்ஸ் வந்து எப்படின்னா ரீயூசபிள் வகையான ஒரு ராக்கெட்ஸ். ஸோ அதோட உண்மையான சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப குட்டியாக இருக்கும் அது. ஸோ அந்த ராக்கெட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த ராக்கெட் கீழே உட்காந்து நம்ம வந்து டிப்பிக்கலான ஒரு அமெரிக்கன் ஃபுட்டை வந்து அங்கே சாப்பிட்லாம். Thank you.